ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் அட்சாப்ஷன் பார்க்க போகிறோம். அட்சாப்ஷன் என்னென்னு திரும்ப ரீகேப் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அட்சாப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபீஸ் ஏரியாவில் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கேசஸ் மாலிக்குலோ அட்சாப்ஸ் ஆகிறது தான் நம்ம வந்து அட்சாப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்வோம். அந்த அப்சாப்ஷன்ஸை நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா கெமிக்கல் அப்சாப்ஷன்ஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கெமிஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்சாப்ஷன்ஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃபிசிக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு யூ கேன் டிஸ்கஸ் கெமிக்கல் அப்சாப்ஷன்ஸ். கெமிக்கல் அப்சாப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒரு நம்ம ரெண்டு டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்சாப்ஷனில். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் வேர்ட் அப்சார்பண்ட் அண்ட் அப்சார்பேட். அதாவது அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பண்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து எதால் மேடப்பாயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் அப்சாப்ஷனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சார்பண்ட்டும் அப்சார்பேட்டும் நமக்கு எதால் டிபெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்ட் டு த சர்ஃபேஸ் பை த ஃபார்மேஷன் ஆஃப் த கெமிக்கல் பாண்ட். அதாவது அப்சார்பண்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் பிட்வீனில் ஒரு கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் நம்ம கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, த வாண்டபாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸட்ரா, சோ மெனி ஃபோர்ஸஸ் ஹியர் பிகாஸ் இட்ஸ் அ வெரி வீக் ஃபோர்ஸ், இட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட். அதாவது அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் பிட்வீனில் இந்த ஃபோர்ஸாக இருந்ததுன்னா அதை நம்ம ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வெரி வீக் ஃபோர்ஸு, இது ஸ்ட்ராங் ஃபோர்ஸு. இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் த டங்ஸ்டன் ஆர் அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆன் நிக்கல் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் வேப்பர் ஆன் த நிக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்சார்ப்ஷனோட எக்ஸாம்பிள். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆன் மைக்கா அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் கேஸ் ஆன் சார்கோல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லேயரில் இருக்கும், இது இன் பிட்வீன் த சப்ஸ்டன்ஸில் இருக்கும். அந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கேஸ் மாலிகூல்ஸ் are held together by the surface by the formation of the chemical bond and the between la bond formation agrappa enna aguna 400 kilojoule per mole heat will be liberation, heat will be absorption. So heat vandha enna agum, exit agum, out agum when it is a chemical absorption la. But the physical absorption la pathina that formation of the surface layer between the absorbent and absorbate pathina it is having a 400, that is a lower amount of heat will be liberation, that is a 40 kilojoule per mole will be liberated. That is this type of absorption is examples for now physical absorptions and chemical absorptions. Physical absorption pathina it is a multi layer absorptions. You can see students in the layer pathina first layer, second layer, third layer, fourth layer. கெமிக்கல் அப்சார்ப் பார்த்தா இட்ஸ் அ மேக்ஸிமம் சிங்கிள் லேயர், இட்ஸ் அ சார் டெப்த் இஸ் கெமிக்கல் பாண்டிங் இஸ் அ, ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் சார். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் இட் இஸ் அ வெரி ஸ்லோ, எஸ் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா வெரி ஸ்லோவாக நடக்கும். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் இன்டென்ஸ்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட். எஸ் இது வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப், அதாவது நேச்சர் ஆஃப் அப்சார்பண்ட்டையும் அப்சார்பேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்பன் சைஸும் சர்ஃபேஸோட சைஸையும் பொறுத்து இந்த அப்சார்ப்ஷன் இங்கே நடக்கும். இது கெமிக்கல் அப்சார்ப்ஷனில். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக், அது வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட். இது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன். பட் இன் கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் இந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அப்போ என்ன நடக்குன்னா திஸ் இட் கே நாட் ஆல்டர் த அமௌண்ட், அங்கே அப்சார்ப்ஷன்ஸ் ஆகிற சர்ஃபீஸ் ஸ்பீசிஸ் வந்து கே நாட் சேஞ்ச், பட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்சார்ப்ஷன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் இன் கெமிக்கலில் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அப்சார்ப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது அந்த சர்ஃபீஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். பட் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ். இது நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஆஃப்டர் தென் டிக்ரீஸ். தட் இஸ் மீன்ஸ் த அப்சார்பண்ட் அப்சார்ப் த அப்சார்பேட் அட் த டைமில் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணும், அப்போ டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ், நல்லா ரைஸ் ஆகும். ஆஃப்டர் த
ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் இன் பிட்வீன் த டெம்பரேச்சர் வில் பி டிக்ரீஸஸ், தட் இஸ் மீன் ஆக்டிவேஷன் எனர்ஜி வில் பி அட்டைண்ட், த டெம்பரேச்சர் வில் பி டிக்ரீஸ் இன் ஃபார் கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். பட் இன் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகும். வென் இட் இஸ் டிக்ரீசஸ் த டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகாத ரைஸ் ஆக ப்ரெஷர் வில் பி ஒரு த ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் வில் பி டிக்ரீசஸ். ஸோ நவ் கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் இன்வால்வ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த அப்சார்பன் அண்ட் அப்சார்பட். எஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் நேச்சர் ஆஃப் சப் அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட். ஸோ இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். பட் இன் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் வில் பி ஹை ஃப்ரம் த கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். த ரேஞ்சஸ் ஷுட் பி 40 to 400 கிலோ ஜூல் பர் மோல் இன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். அதாவது ரியாக்டன்ட்டும் த அப்சார்பன் அண்ட் அப்சார்பேட் பிட்வீன் லம் கெமிக்கல் பாண்டி ஃபார்ம் ஆகிறப்ப இந்த ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் ஹீட்டிங் பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ஹை. பட் இன் ஹியர் வில் பி இஸ் எ வெரி லோ, இட் வேல்யூ வில் பி 40 கிலோ ஜூல் பர் மோல். திஸ் கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் ஆல்ரெடி ஷோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோனோ லேயர் அப்சார்பேட் இஸ் ஃபார்ம்டு, இட்ஸ் சிங்கிள் லேயராக இருக்கும். பட் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மல்டி லேயர், இட் இஸ் ஆல்சோ ஏ ஒன் மார்க் க்வெஸ்சன் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் அப்சார்ப்ஷன்ஸ் அக்கர் அட் அ ஃபிக்ஸ்டு சைட்ஸ் கால்ட் ஆக்டிவ் சென்டர்ஸ். ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் மட்டும் நடந்துச்சுன்னா அது என்னதுன்னா ஆக்டிவ் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணுன்னா சர்ஃபீஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபீஸ் ஏரியா. திஸ் இட் அக்கர்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயுமே அது அக்கர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வித் த அப்ரீசபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எஸ், கெமிக்கல் ஃபார்மேஷன் அதாவது பாண்டிங் ஃபார்ம் ஆகும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு லாயர் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் ஃபார்ம் ஆகணும். பட் ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ரீட் இட் வெல்.